அஸ்ஸாம் மாநிலத்தில் பண்டைய காலத்தில் இறந்தவர்களை புதைக்க பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என கருதப்படும் பிரம்மாண்ட மர்ம ஜாடிகளை தொல்லியல் ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான அஸ்ஸாமில் நான்கு இடங்களில் இருந்து மொத்தமாக அறுபத்து ஐந்து ஜாடிகள் கண்டறியப்பட்டுள்ளன அவை மணல் கற்களால் ஆன ஜாடிகள் அவற்றின் வடிவமும் அளவும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டவை சில ஜாடிகள் உயரமாகவும் உருளை வடிவத்திலும் உள்ளன மற்ற ஜாடிகள் பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ நிலத்தில் புதைக்கப்பட்டுள்ளன இதுபோன்ற ஜாடிகள் முன்னதாக லாவோசிலும் இந்தோனேஷியாவிலும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த மூன்று பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த ஆய்வாளர்களை உள்ளடக்கிய இந்த கண்டெடுப்பு குறித்த தகவல்கள் ஏசியன் ஆர்கியாலஜி இதழில் கடந்த வாரம் இடம்பெற்றது இந்த பிரம்மாண்ட ஜாடிகளை உருவாக்கியது யார் அவர்கள் எங்கு வாழ்ந்தனர் என்பது குறித்து எங்களுக்கு இன்னும் தெரியவில்லை அது ஒரு மர்மமாகவே உள்ளது என ஆஸ்திரேலிய தேசிய பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியாளரும் இந்த ஆய்வுக்குழுவில் இடம்பெற்றவருமான நிக்கோலஸ் கோபால் தெரிவித்தார் இந்த ஜாடிகள் எதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்பதும் தெளிவாக தெரியவில்லை இறந்தவர்களை புதைக்கும் சடங்குக்காக அவை பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் நாகா மக்களிடையே இத்தகைய அசாம் ஜாடிகளிலிருந்து மனிதர்களை எரித்த எச்சங்கள் மணிகள் மற்றும் கலைப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட கதைகள் உள்ளன என ஸ்கோபால் தெரிவித்தார் ஆனால் தற்போது கண்டெடுக்கப்பட்ட ஜாடிகள் காலியாகவே உள்ளன என பிபிசியிடம் பேசிய இந்த ஆய்வை வழிநடத்திய திலோக் தகூரியா தெரிவித்தார் மேலும் அவை மூடிகள் கொண்டு மூடப்பட்டிருக்கலாம் எனவும் தெரிவித்தார் கடந்த காலத்தில் அசாமிலும் அதன் அருகாமை மாநிலமான மேகாலயாவிலும் இதே போன்ற அகழாய்வு இடங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இதுவரை அசாம் மாநிலத்தில் சுமார் பத்து இடங்களிலிருந்து எழுநூறுக்கும் மேற்பட்ட ஜாடிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தக்கூரியா தெரிவித்தார் இந்த ஜாடிகள் கிமு நானூறு காலகட்டத்தைச் சேர்ந்தவையாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் அசாமில் மிகவும் குறைவான பகுதிகளில் மட்டுமே ஆய்வு மேற்கொண்டதாக கூறும் ஆய்வாளர்கள் அங்கு இத்தகைய இடங்கள் இன்னும் அதிகமாக இருக்கலாம் ஆனால் அவை எங்கு உள்ளன என்பது குறித்து எங்களுக்கு இன்னும் தெரியவில்லை என்கின்றனர்